இரண்டாவதாக நம்ம எடுத்துக்கிற தலைப்பினை வந்து திருமண தடை அகல. இந்த திருமண தடைன்னு வந்தோடனே ரெண்டு விஷயம் வந்துடும், நாகதோஷம் செவாதோஷம்லாம் வந்துடும் கூடவே. இது அதுதான் ரொம்ப முக்கியம். திருமண தடைனா முதிர்கன்னியா இருக்கிறவங்களுக்கு கல்யாணமாக இருக்கிறது, அப்புறம் பெண்ணுக்கு வந்து செவாதோஷம் நாகதோஷம் ஏதாவது ஒரு ஜாதக குறிகாரங்களை சொல்லிட்டு நான் பின்னாடி இதுக்கு கனெக்ட் பண்ற மாதிரி இன்னொரு வேறு விதமான ஒரு கேளறு பதிகத்துல இருந்து ஒரு பாடலும் பதிகத்தையும் சொல்றேன். இப்ப இந்த பதிகம் என்னன்னா, பாண்டி நாட்டுல இருந்த காமன் அப்படின்றவருடைய மகள் வந்து தன் தாய் மாமனோட புறப்பட்டு மருகள்னு திருமருகள்னு ஒரு மிகப்பெரிய திருமண ஆலயம் இருக்கு திருமருகள்னு, அந்த ஆலயத்துக்கு நெருக்கமா இல்ல ஒரு மடத்துல நைட்டு இரவு படுத்து தூங்குறாங்க, ஒரு பாம்பு கொட்டி அந்த பையன் இறந்துடுறான். அந்த பொண்ணு எழுந்து காலையில வந்து ஏன்னா பெற்ற தாயத்தினை விட்டுட்டு வெளியே வந்துடுறாங்க தன் தாய் மாமனோட. இப்ப அவளோட வாழ்வு வந்து அவன் உயிர் தெரியல, என்ன பண்றது, வாழ்வு இல்ல, எங்க போறது, எப்படி திருமணம் ஆகும், எப்படி வாழ முடியுன்ற ஒரு அருமை ஆளுங்க. அந்த இடத்துல திருநான சம்பந்தர் திருமருகில தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வரும்பொழுது இந்த பெண்ணுடைய ஓலத்தை கேட்டு கிட்ட வந்து என்னமா அவன் பிரச்சனைன்னு கேக்குறாரு. இந்த மாதிரி ஐயா எங்க அப்பா வந்து எல்லாரும் ஏமாத்தி ஏழு எங்க மாமாட காசு வாங்கி ஏழு பொண்ணையும் கலைமணியை வெளியே கொடுத்துட்டாரு, என்னையும் கொடுக்க பாக்குறாரு, அதனால எங்க மாமாவுக்கு நன்றி உள்ளவனா மாமா கூட புறப்பட்டு வந்துட்டேன், எனக்கு ஒண்ணு கல்யாணம் ஆகல, இப்ப இவர் இல்லாம போயிட்டாரு, நான் என்ன பண்ணுவேன், அதனால வந்து எனக்கு வந்து வேற வழி இல்லையா அவ்வளவுதானா அப்படின்னு புலம்புறாரு. திருஞான சம்பந்தர் வந்து திருமருகல்ல உள்ள சிவனை பார்த்து ஒரு பாடல் பாடுறாரு, இந்த பதிகம் பாடுறாரு. இந்த பதிகத்தை நான் பாடுறேன். இப்போ தடையார் எனுமால் சரண் நீ எனுமால் விடையோ எனுமால் ஒருவோ விழுமாள் மடையார் குவளை மலரும் மருகள் உடையாய் தருமோ இவள் உன் மிழிவோ என்ற குவளை மலர்கள் நிறைந்த நீர்நிலை உள்ள திருமருகளில் திருமருகல் கோயிலில் வீட்டிருப்பவனே, தடையாயும் விடையாயும் நீ என்று அழுது புலம்பும் இந்த பெண்ணிற்கு இவள் வருத்தத்தை போக்காமல் இருப்பது உனக்கு பெருமையா? இங்கேயும் பாருங்க, திருமண சம்பந்தர் ரொம்ப அத்தாரிட்டேட்டிவா சிவனை பார்த்து ஒரு கேள்வி எழுப்புறாரு. இப்படி ஒரு அழுவி புலம்புறா ஒரு பொண்ணு, இவளை இப்படி புலம்ப விடுறதுதான் உனக்கு பெருமையோ அப்படின்னு சும்மாவே நம்மளை கேட்டா நம்ம என்ன பண்ணுவோம், அசந்து போவோம். அதுதான் அவர் சொல்றாரு, தொடர்ந்து அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு அவரு. சிந்த எனுமால் சிவனே எனுமால் முந்த எனுமால் முதல்வா எனுமால் கொந்தார் குவளை குளவும் மருகள் என் தாய் தருமோ இவள் ஏற்கவே ஏசர வேன்ற எல்லாம் நீ இப்ப அழுது புலம்புற இந்த குழந்தைக்கு மன வருத்தம் போக்காம இருக்கிற நீ சிவனா, நீ வந்து எம்பெருமானா, இது உனக்கு பெருமையா அப்படின்னு இந்த கேள்வி எழுதுறாரு. இந்த பாடல் பதிகம் படிச்சு அவர் பாடி திருஞான சம்பந்தர் பாடி முடித்த உடனே அந்த பையன் வந்து உயிர் தெழுறான், அவங்க ரெண்டு பேரும் அவரே கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. பாடல வந்து நீங்க திருமணம் சேரின்ற சில கோயில்களும் திருமருகளையும் போனீங்கன்னா இந்த பாடலை சொல்றாங்க. இந்த பதிகங்களை நம்ம 108 நாட்கள் இந்த பதிகமும் பெண்ணுக்கு தடை இருந்துச்சுன்னா அம்மாவோ இல்ல அப்பாவோ இந்த பெற்றோர் வந்து தினமும் காலையில நான் சொன்ன அதே மாதிரி உங்களால திருமருகல் போக முடியும்னா பரவாயில்ல, பக்கத்துல இருக்கிற கபாலீஸ்வரர் போங்க, திருவொற்றியூர் போங்க, உங்க பக்கத்துல சிதம்பரம் கோயில் போங்க, எங்க உங்க வீட்டுல இருந்து பக்கத்துல சிவன் கோயில் காலையில பள்ளி எழுச்சி எப்போ போய் பள்ளி எழுச்சி முடிச்ச உடனே அங்க விசாரந்து அந்த பலிப்பீடம் ஒண்ணு இருக்கும், கொடிமரத்துக்கும் நந்திக்கும் நடுவுல இருக்கிற இடம் பேரு பலிப்பீடம். அது வந்து பத்ரலிங்கம்னு வருது திருமூலர்ல, அஞ்சு லிங்கங்கள் இருக்குது, தூளலிங்கம் சூழலிங்கம் பத்ரலிங்கம் ஒரு லிங்கம் மாதிரி வருத்தப்படுத்துறாரு. இந்த பத்ரலிங்கம் பாத்தீங்களா, கொடிமரத்துக்கும் நந்திக்கும் நடுவுல இருக்கிற இந்த பத்ரலிங்கம், அந்த இடத்துலதான் உங்களுடைய வேண்டுதல் போய் நீங்க சொல்லணும், உங்களுடைய வேண்டுதல் எல்லாம் அங்கதான் போய் நீங்க நின்று பிரேயர் பண்ணணும். அதை தாண்டி இங்க உள்ள போகும் பொழுது வேண்டுதல் இருக்க கூடாது கோயில்கள்ல, கோயில்கள்ல நீங்க வந்து அதுக்கப்புறம் வந்து சிவனை போற்றி வணங்குற வேலையதான் வச்சுக்கணுமே தவிர, அம்பாலையோ சிவனையோ போற்றி புகழ்ந்து வணங்கணுமே தவிர, ஒரு பாசிட்டிவ் தவிர அந்த பத்திரலிங்கம் அந்த பலிப்பீடம் சொல்ற இடத்தோட உங்களோட பிரேயர் முடிஞ்சது அங்க நீங்க அமர்ந்து இந்த பதிகத்தை இந்த 8 லைனை நீங்க 11 முறை தினமும் சொன்னீங்கன்னா உங்களுடைய மகளுடைய திருமணம் தடை, உங்க மகனுடைய திருமண தடை எல்லாம் அகன்று எந்த நாகதோஷம் எதுவா இருந்தாலும். ஞான சம்பந்தர் திருவடிகளே போற்றி போற்றி போற்றி.
சடையா என்னுமால் சரணி என்னுமால் விடையா என்னுமால் வேறுவாவிழுமால் மடையார் குவளை மலருமருகள் உடையாய் தகுமோ இவள் உள்மெலிவே சிந்தா என்னுமால் சிவனே என்னுமால் முந்தா என்னுமால் மூதல்வாயனுமால் கொந்தார் குவளை குலவும் மருகள் எந்தாய் தகுமோ இவள் ஏ சரவே அறையார் கழலும் அழல்வாயரவும் பிறையார் சடையும் உடையாய் பெரிய மறையார் மருகள் மகிழ்வாழிவளை இறையார் மழை கொண்டு எழில்வோம் வினையேன் ஒலி நீர் சடையில் கரந்தாயுலகம் பலி நீ திரிவாய் பழியில் புகழாய் மலி நீர் மருகள் மகிழ்வாழிவளை வெளி நீர்மையள் ஆக்கவும் வேண்டினையே துணி நீல வண்ணம் முகில் தோன்றியந்த மணி நீல கண்ணம் உடையாய் மருகள் கணி நீல வண்டார் குழலாய் இவள்கள் அணி நீல ஒன்கள் அயர்வாக்கினையேன் பலரும் பரவ அழுவாய் சடை மேல் மலரும் பிறை ஒன்றுடையாய் மருகள் புலரும் தனையும் துயிலாள் புடை போந்து அலரும் படுமோம் அடியாள் இவளே வழுவாள் பெருமான் கழல்வாழ்கென எழுவாள் நினைவாள் இரவும் பகலும் மழுவாளுடையாய் மருகல் பெருமான் தொழுவாளிவளை துயராக்கினையே இலங்கை கிரைவன் விலங்கள் எடுப்ப துலங்க விரல் ஊன்றலும் தோன்றலாய் வலங்குள் மதில் சூழ் மருகல் பெருமான் அலங்கள் இவளை அலராக்கினையே எரியார் சடையும் அடியும் இருவர் தெரியாததோர் தீதிரளாயவே மரியார் பிரியார் மருகல் பெருமான் அறியாளிவளை அயர்வாக்கினையே அறிவில் சம்மணும் அலர் சாக்கியரும் நெறியல்லன செய்தனின்றுழல்வாய் மரியேந்து கையாய் மருகல் பெருமான் நெறியார் குழலி நிறை நீக்கினையே வயஞானம் வல்லார் மருகல் பெருமான் உயர் ஞானம் உணர்ந்தடி உள்குதலாய் இயன் ஞான சம்பந்தன பாடல் வல்லார் வியன்யா